வணக்கம். இன்றைக்கி வெற்றி கிச்சனில் டீ கடை பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், சாஃப்டாக மொறுமொறுன்னு நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ வீடியோவில் போய் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடா வச்சு ஒரு கால் கிலோ வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு சேர்த்த உடனே ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கலர் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆப்போ சோடா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். தண்ணியை நம்ம ஊற்றி இப்போ தோசை மாவு கரைக்கிற மாட்டம் நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ தோசை மாவு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ வாழைக்காய் பச்சி மாவை இப்போ கலந்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கலந்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதை கலக்கி வச்சுட்டு இப்போ வாழைக்காயை தோல் நீக்கிட்டு நம்ம வாழைக்காய் சேப் போட்டுடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சீச்சிக்கணும். நல்லா மெல்லிசாக இந்த மாதிரி சீச்சிக்கிட்டோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம கலக்கி வச்ச அந்த மாவில் ஒரு ஒரு வாழைக்காயை நம்ம முக்கி இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி திருப்பி நம்ம அந்த மாவை லைட்டாக வலிச்சுட்டு அப்படியே போட்டுடலாங்க. சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. கடை பஜ்ஜி டீ கடையிலலாம் ரொம்ப ஃபேமஸ். இந்த பஜ்ஜி ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய் பாய்.